மேலப்பாளையங்கிற கிராமத்துல ஒரு பழைய வீட்டுல அனாமிகாவோட குடும்பம் வாழ்ந்துட்டு வருது. வெளியில மழை பெஞ்சுகிட்டே இருந்தது. வீட்டுல அனாமிகா தன்னோட கணவன் ரமேஷோட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா. இந்த வீட்டை விட்டு, இந்த ஊரை விட்டு எங்கேயாச்சும் போயி நம்ம ரெண்டு பேரும் பொழைக்கலான்னு சொன்னேன். நீங்க கேட்டீங்களா? கேக்கல. இப்ப பாத்தீங்களா, மறுபடியும் மழை வந்திருக்கு. மழை எப்ப நிக்கும்னு கூட தெரியவே இல்ல. மழை இப்படியே வரப்போது ஊர்ல வெள்ளம் வரப்போகுது. எல்லாரும் அந்த தண்ணியில அடிச்சுட்டு போறோம். சாக போறவங்க சாக போறாங்க. ஆளுக்கு ஒரு பக்கமா போய் தண்ணி வத்தினதுக்கு அப்புறம் எல்லாரும் வந்து மீட் பண்றது. மருமகளே, நீ சொல்றது எனக்கு புரியுதுமா அப்படின்னு சாரதா சொன்னதும் அனாமிகாக்கு மறுபடியும் கோவம் வந்து, என்ன புரிஞ்சுதா உங்களுக்கு? என் கஷ்டம் உங்க யாருக்காவது புரிஞ்சிருந்தா சம்மர்லயே இந்த ஊரை விட்டு எங்கேயாச்சும் போயிருப்போமே. இன்னும் இதே ஊர்ல தானே இருக்கோம். இப்போ உயிரை கையில புடிச்சுக்கிட்டு இப்பவோ அப்பவோன்னு பயந்துகிட்டு இருக்க வேண்டியது இருக்கு. அனாமிகா, அம்மா கிட்ட இப்படி கத்தாத. நான் கத்துறது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும்ல. என்னோட கவலை கண்ணீர் உங்களுக்கு தெரியுதா? உங்க கண்ணுக்கு இதெல்லாம் எங்க தெரிய போகுது? அதானே அனாமிகா, இதுக்கு முன்னாடியே சொன்னேன், இப்பவும் சொல்றேன், இனிமேலும் சொல்றேன், இந்த வீட்டை விட்டு இந்த ஊரை விட்டு நான் வர மாட்டேன். அவ்வளவுதான் என் முடிவு. அதிர்ஷ்ட காத்து எப்பவும் ஒரே பக்கம் வீசாதுங்க. ஒவ்வொரு மழை வரும்போதும் ஆளுக்கு ஒரு பக்கமா போயிடுறோம். மழை நின்னதுக்கு அப்புறம் எல்லாரும் வந்து பாக்குறோம். எல்லா நேரமும் அப்படி இருக்காதே. தண்ணியில யாராவது ஒருத்தவங்க அடிச்சுட்டு போயிட்டோம்னா? அனாமிகா, மறுபடியும் சொல்றேன், இந்த வீட்டை விட்டு என் அப்பா அம்மா வரமாட்டாங்க. நானும் அவங்கள விட்டுட்டு வரமாட்டேன். இந்த வீட்டுலதான் இருக்க போறோம். இந்த ஊர்லதான் பொழைக்க போறோம். இந்த வீட்டுல அப்படி என்னதாங்க இருக்கு? இந்த ஊர்ல அப்படி என்ன இருக்கு? இந்த வீட்டுல எங்க அப்பா அம்மா இருக்காங்க. அப்புறம் இந்த ஊர்ல தெரிஞ்சவங்க எல்லாம் இருக்காங்க. இதுக்கு மேல இந்த ஊர்ல இருக்க வேற என்ன காரணம் வேணும்? உங்க அப்பா அம்மாவை பத்தி இவ்வளவு யோசிக்கிறீங்களே நீங்க. நம்ம குழந்தைங்களை பத்தி கொஞ்சமாவது நீங்க யோசிச்சு பாத்தீங்களா? ஒருவேளை மழையில அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுனா? இல்லனா மழையில நம்மள இழந்து அனாதையா எங்கேயாவது இருக்கட்டுமா? சொல்லுங்க, இப்பவே எனக்கு இதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு அனாமிகா சத்தம் போட்டுக்கிட்டே போனா. உடனே ரமேஷ்க்கு கோவம் வந்து அவளை பலார்னு அரைஞ்சிட்டான். அந்த நேரத்துல வானத்திலிருந்து ஒரு இடி வந்து ஒரு மரத்து மேல விழுந்தது. அந்த மரம் எரிய ஆரம்பிச்சது. அத பார்த்த குழந்தைங்க ரொம்ப பயந்து போனாங்க. தம்பி ரமேஷா, நீ பண்றது தப்புடா கண்ணா. என்ன கோவமா இருந்தாலும் உங்க அம்மா மேல நான் கத்துவனே தவிர என்னைக்கும் என் கைய மட்டும் அவ மேல வச்சதே கிடையாதுப்பா. ரெண்டு பெரியவங்க இங்க நின்னுகிட்டு இருக்கோம், சின்ன குழந்தைங்க இருக்காங்க, எங்க முன்னாடியே மருமகளை அடிக்கிறீங்க. இதுதான் உங்க அம்மா கத்து கொடுத்தாளா? வேற என்ன செய்ய சொல்றீங்கப்பா? எவ்வளவு சொன்னாலும் இவ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான். கோவம் வந்துருச்சு, அடிச்சிட்டான். அந்த கோவத்துல குழந்தைங்களையும் உங்களையும் நான் மறந்துட்டேன்பா. அதை எப்படிடா மறந்து போவனே? மருமகளை அடிச்சது தப்புடா. டே ரமேஷா, ஆவேசப்படுறதுனால ஆபத்து மட்டும்தான் வரும். ஆலோசனை தான் நமக்கு ஆதாயத்தை தரும்பா. அவ கேக்குற கேள்விக்கு பதில சொல்லு அப்படின்னு ரமேஷை பார்த்து கேட்டாரு. ரமேஷ் மௌனமா தலை குனிஞ்சு நின்னான். சொல்லுடா கண்ணா, உங்க அப்பா கேக்குறாருல, மருமக கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. ஒரு அம்மாவா தன்னோட குழந்தைங்க உயிரோட இருக்கணும்னு அவன் நினைக்கிறா. குழந்தைங்களும் அனாதையாக கூடாதுல. நாங்க இன்னைக்கு இப்படி இல்லனாலும் நாளைக்கு ஏதோ ஒரு விதத்துல சாகதான் போறோம். ஆனா பேர ஹரிஷ், பேத்தி பவ்யாவுக்கு இன்னும் எதிர்காலம் இருக்குதுடா. அவங்கள பாரு, சின்ன பசங்க, அவங்க ரெண்டு பேரும் வாழணும்டா. அம்மா, நீ எதுவும் பேசாத. தொடர்ந்து ரெண்டு மூணு நாளா மழை பெஞ்சுகிட்டே இருக்கு. எப்படியும் இந்த மழைக்கு ஊர்ல வெள்ளம் வரப்போகுது. இன்னைக்கு இருக்கிறத சாப்பிட்டுட்டு எல்லாரும் படுங்க. நாளைக்கு காலையில இங்க இருந்து எங்கேயாவது போவோம். அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் வரலையா பாட்டி? சொல்லுங்க தாத்தா, நீங்க ரெண்டு பேரும் வரலையா? நீங்க ரெண்டு பேரும் இங்கதான் இருப்பீங்களா அப்படின்னு கேட்ட உடனேயே சாரதாக்கும் பிரசாதுக்கும் கண்ணீரே வந்துருச்சு. கவலையோட, வரமாட்டோம்டா, வரமாட்டோம். நாங்க வாழ்ந்த இந்த வீட்லயே தான் உயிர் போனோம். வேற எங்கேயாவது போச்சுன்னா எங்க ஆத்மா சாந்தி அடையாது. ஆமாண்டா, அம்மா உங்க பாட்டி அம்மா சொன்னது உண்மைதான். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எவ்வளோ நஷ்டம் வந்தாலும் நானும் உன் பாட்டியும் இவ்வளோ நாளா இந்த வீட்டில் ஒன்னா இருந்திருக்கோம். கடைசி வரைக்கும் இப்படியே இதே மாதிரியே இருக்கணும்னு நினைக்கிறோம். நீங்க வரலன்னா நாங்களும் வரல, இதே வீட்டில தான் இருப்போம். நீங்க எங்களுக்கு ஆசை ஆசையா எங்களுக்கு ஊட்டி விடுற சாப்பாடு இருந்தா போதும். இங்க எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல பாட்டி, நாங்க எப்போதும் உங்க கூட உங்களோடவே தான் இருப்போம். உங்களை விட்டுட்டு நாங்க எங்கேயும் போக மாட்டோம்
அப்படின்னு குழந்தைங்க சொன்னதும் சாரதா தம்பதி ஹரிஷையும் பவ்யாவையும் இழுத்து கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. அதை பார்த்து ரமேஷும் கண்ணீர் விட்டான். அந்த நேரத்துல அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு விவசாயி சந்திரனுங்கிறவரு முழுசா நனைஞ்சு வீட்டுக்கு வந்தாரு. என்ன ஆச்சு சந்திரா? மழை வெள்ளம் வரும்னு கவர்மெண்ட்ல சொல்லிட்டாங்க. அவங்க நம்மள எங்கேயோ கூட்டிட்டு போறாங்க. நீங்களும் வந்துருங்க. அத சொல்லதான் இங்க வந்த. சரி சரி சந்திரா, நீ உன் குடும்பத்தோட ஜாக்கிரதையா போப்பா. நீங்களும் சீக்கிரமா கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா அங்கிருந்து கிளம்பி போனான். அனாமிகா எதுவுமே பேசாம கண்ணீர் விட்டுக்கிட்டே எல்லாருக்கும் சமையல் செய்ய ஆரம்பிச்சான். இப்ப என்ன பண்றதுப்பா? வேற என்ன பண்றதுரா கண்ணா? நீயும் குழந்தைங்களும் மருமகளும் போங்க. நானும் உங்க அம்மாவும் இங்கேயே இருக்கோம். வெள்ள தண்ணி எல்லாம் போனதுக்கு அப்புறம் எங்களை வந்து தேடு. உயிரோட இருந்தோம்னா ஹாஸ்பிட்டல்ல போய் சேருப்பா. செத்து போய் இருந்தோம்னா மயானத்துக்கு கூட்டிட்டு போ. வழக்கப்படி ஈம சடங்க செய். அப்பதான் எங்க ஆத்மா சாந்தி அடையும். இல்லன்னா நாங்க இங்கேயேதான் தெரிஞ்சுகிட்டு இருப்போம். அப்படியெல்லாம் பேசாதீங்கப்பா. என்ன நடந்தாலும் நம்ம எல்லாருக்கும் இந்த வீட்லயே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லும் போது அனாமிகா அந்த இடத்துக்கு வந்தா. அத்த, மாமா, பசங்களா, வாங்க, சாப்பாடு தயாராயிடுச்சு. வாங்க, எங்க நீங்களும் வாங்க. போங்க போங்க, போய் கையை கழுவிட்டு வாங்க அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் சாப்பாடு செஞ்ச பாத்திரங்களை எல்லாம் கொண்டு வந்து வச்சான். எல்லாரும் வந்து உட்கார்ந்தாங்க. ஹரிஷ் பிரசாத் பக்கத்துல, பவ்யா சாரதா பக்கத்துல உட்கார்ந்தாங்க. மருமக அனாமிகா எல்லாருக்கும் சாப்பாடு போட்டான். எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. மருமகளே, நீயும் உட்கார்ந்து சாப்பிடு. எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா சாப்பிடறத. நாங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஏமா? உட்காருமா, உட்கார்ந்து நீயும் சாப்பிடு. ஆமா அனாமிகா, உட்காரு, நீயும் எங்களோட உட்கார்ந்து சாப்பிடு அப்படின்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது வானத்துல இருந்து பெருசா ஒரு இடி இடிச்சது. அந்த இடி பயங்கர சத்தமா இருந்தது. அது வரைக்கும் வீட்டுல லைட் எரிஞ்சுகிட்டு இருந்தது. திடீர்னு கரண்ட் கட் ஆயிடுச்சு. யாரும் எந்திரிக்காதீங்க, அப்படியே உட்காருங்க, நான் போய் தீபத்தை ஏத்தி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி தீபத்தை ஏத்தனா. வா மருமகளே, தீபம் ஏத்திட்டல, வந்து உட்காரு அப்படின்னு சொன்னதால வேற வழி இல்லாம அனாமிகாவும் உட்கார்ந்து சாப்பிட்டான். எல்லாரும் ஒன்னா சாப்பிட்டு இருந்தாங்க. ஆனா ஊர்க்காரங்க மட்டும் பயந்து ஊரை விட்டே போயிட்டு இருந்தாங்க. மழை இன்னும் அதிகமா பெய்ய ஆரம்பிச்சது. வானத்துல இருந்து வந்த ஒரு இடி ஒரு குடிசையில விழுந்து அது எரிய ஆரம்பிச்சது. வீட்டுல இருந்த எல்லாரும் ரொம்ப பயந்துகிட்டு திரு திருன்னு முழிச்சாங்க. யாரும் பயப்படாதீங்கம்மா, இந்த வீட்லயே நாம எப்போ ஒன்னா இருந்தோம். தினமும் நாம பூஜை பண்ணிக்கிட்டு இருக்க அந்த லிங்கம் முன்னாடி உட்காந்துகிட்டு சிவபெருமான வேண்டுவோம். அவரோட அருள் இல்லாம இந்த உலகத்துல எதுவும் நடக்காது, யாருக்கு எதுவும் ஆகாது. வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுல பூஜை பண்ற லிங்கம் முன்னாடி உட்கார்ந்தாங்க. எல்லாரும் ஒரே நேரத்துல ஓம் நம சிவாயன்னு சொல்லி சிவலிங்கத்தை வேண்டிக்கிட்டு இருந்தாங்க. சிவபெருமானே, ஒரு நாள் தவறாம நாங்க தினமும் உன்னை பூஜை பண்றோம். இப்படிப்பட்ட நேரத்துல எங்க எல்லாரையும் நீதான்ப்பா காப்பாத்தனும். மேல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கையா? கீழே வந்து எங்களை காப்பாத்து. ஹர ஹர மகாதேவம், ஓம் நம சிவாய, கண்ணீரோட உன்னை நான் வேண்டி கேட்டுக்கிறேன், எங்களை காப்பாத்து அப்படின்னு அனாமிகா வேண்டிக்கிட்டு இருந்தா. அப்ப அந்த சிவலிங்கம் திடீர்னு பெருசாச்சு. எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க, விந்தையா பார்த்தாங்க. அனாமிகா, நீ எனது பிரியமான பக்தை, கண்ணீரோட கையெடுத்து கும்பிட்டா கண்டிப்பா உங்க எல்லாரையும் நான் காப்பாத்துவேன். நீங்கள் இருக்கும் இந்த வீடு ஒரு மாய வீடாகும். என் கைகளால் உங்களை நான் ஆசிர்வதிக்கிறேன். முடிந்தால் நீங்களும் சிலரை காப்பாற்றுங்கள் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த சிவலிங்கம் சாதாரண உருவத்துக்கு மாறிடுச்சு. அப்போ அனாமிகா இருந்த வீடு தண்ணி மேல மிதந்துச்சு. வீட்டுக்கு அடியில வெள்ள நீர் போய்கிட்டு இருந்தது. ஊர் மக்கள் அந்த வெள்ளத்துல இருந்து தங்களை காப்பாற்றும்படி வேண்டிக்கிட்டு இருந்தாங்க. மருமகளே, ஏதாவது ஒண்ணு செய், அவங்கள நாம காப்பாத்தணும். காப்பாத்தணும்னுதான் அத பாக்குறேன், ஆனா அவங்கள எப்படி காப்பாத்துறதுன்னு புரியலையே அப்படின்னு அங்கே எங்கேயும் பாத்துக்கிட்டு இருக்கும் போது வீட்டுல ஒரு மூலையில கயிறால கட்டின ஏணி இருந்தது. சிவபெருமானே, உன் திருவிளையாடல் இருக்கே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த ஏணியை எடுத்து வீட்டுக்கு வெளியே போட்டா. ஒவ்வொருத்தவங்களா அந்த ஏணிய பிடிச்சு மேல ஏறி வாங்க. யாரும் பயப்படாதீங்க, யாருக்கும் ஒன்னும் ஆகாது. ஏணிய பிடிச்சு மேல ஏறி வாங்க அப்படின்னு அனாமிகா ஊர்ல வெள்ளத்துல அடிச்சுட்டு போனவங்க கிட்ட சொன்னான். ஒவ்வொருத்தவங்களா அந்த ஏணிய பிடிச்சுக்கிட்டு அனாமிகா சொன்னதை கேட்டு நிதானமா ஏறி வந்தாங்க. இப்படி அனாமிகா வீட்டுக்கு நிறைய பேர் வந்தாங்க. இப்படி அனாமிகாவோட மாய வீடு மூலமா
அந்த ஊர்ல வெள்ளத்தால அடிச்சுட்டு போக இருந்த நிறைய பேர் காப்பாற்றப்பட்டாங்க. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய். மணி ராத்திரி 9 ஆச்சு. அது பெரிய பங்களா. அந்த பங்களாக்கு பிரசாத் தான் எஜமானர். அந்த வீட்டு வாசல்ல அவரோட மனைவி சாரதா, அவரோட பைய ரமேஷ், மருமக அனாமிகா, பேரம் பேத்தி ஹரிஷ், பவ்யா எல்லாரும் ரொம்ப பவ்யமா நின்னுகிட்டு இருந்தாங்க. நான் சொல்றபடி கேட்டாதான், நான் சொல்றபடி நடந்தாதான் இந்த வீட்டுல இருக்க முடியும், இந்த வீட்டுல உள்ள சொத்தும் கிடைக்கும். முடியாதுன்னு வம்பு பண்ணா பட்டினியாதான் இருக்கணும், வெளியில எங்கேயாவது குடிசையில தான் தங்கணும், ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டதும் எல்லாரும் வேகமா தலைய ஆட்டினாங்க. என்னடா ரமேஷா, நேத்து ராத்திரி என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னியே, என்ன விஷயம் அது? அதான்ப்பா, பசங்க வளர்ந்துட்டு இருக்காங்க, அவங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், அதுக்கு பணம் தேவைப்படுது, அதை பத்தி தான்ப்பா. பணம் ஒன்னும் மரத்துல காய்க்கலையேடாப்பா. ஆமா, இவங்க படிச்சு என்ன பண்ண போறாங்க? எப்படியோ அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு போ போறா, அப்புறம் உன் புள்ள உன்னோட கூலி வேலைக்கு போ போறான். சரி போங்க, போய் அவங்க அவங்க வேலைய பாருங்க, போங்க. அது இல்லங்க, குழந்தைங்க அப்படின்னு சாரதா இது சொல்ல வரும்போது பிரசாத் சாரதாவை முறைச்சு பார்த்தாரு. அவ்வளவுதான், சாரதா மறுவார்த்தை பேசவே இல்ல. பிரசாத் வீட்டுக்குள்ள போயிட்டாரு. ரமேஷ் ஆவேசமா கவலையா வேலைக்கு கிளம்பிட்டான். போ மருமகளே, குழந்தைங்கள உள்ள கூட்டிக்கிட்டு போ, சமையல் வேலைய பாரு. சரிங்க அத்த அப்படின்னு சொல்லி குழந்தைங்கள வீட்டுக்குள்ள கூட்டிக்கிட்டு போனா. சாரதா வீட்டுக்கு பின்னாடி இருந்த மாட்டு கொட்டகைக்கு வந்தாங்க. ரமேஷ் கூலி வேலைக்கு போயிட்டான். அழுதுகிட்டே சோகமா நிலத்து வேலைகளை பாத்துக்கிட்டு இருந்தான். கொஞ்ச நேரத்துல அனாமிகா கமகமான சமையல் செஞ்சு கொண்டு வந்து வச்சான். இப்ப மீந்தத நீங்க சாப்பிடலாம், என்கிட்ட சொல்லாம சமைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுகிட்டு இருந்தாரு. இப்படியே பகல் பொழுது போச்சு. ராத்திரி மணி 9 தாண்டுச்சு. பிரசாத் வீட்டை விட்டு வெளியே வந்து தன்னோட பழைய மாடல் கார்ல உட்காந்து டிரைவ் பண்ணிக்கிட்டு போனாரு. அவ்வளவுதான், சாரதா, அனாமிகா, குழந்தைங்க ஹரிஷ், பவ்யா எல்லாரும் வாசல்ல கவலையா காத்திருந்தாங்க. அத்த, என் மனசு என்னமோ மாதிரி இருக்கு அத்த. காலையில மாமா சொன்ன வார்த்தைய அவரு கேட்ட உடனே அவரோட மனசு ரொம்பவே காயப்பட்டத நான் பார்த்தேன். அதனாலதான் அவர் இன்னும் வீட்டுக்கு வரலன்னு நினைக்கிறேன். ஏதாவது பண்ணிக்கிட்டாரோன்னு பயமா இருக்கு அத்த அப்படின்னு மருமக சொன்னதும் மாமியார் சாரதா ரொம்ப பயந்து போய் அவகிட்ட, என்னடி வார்த்தை பேசிக்கிட்டு இருக்க, இன்னும் என் புள்ள வேலையில இருந்து வரலையேன்னு நான் பயந்து செத்துக்கிட்டு இருக்கேன், நீ என்னடானா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, என்ன இன்னும் பயமுறுத்துற, பாய மூடிக்கிட்டே இரு, என் பையன் கோழையும் இல்ல ஆவேசப்படுறவனும் இல்ல, எல்லாத்தையும் யோசிச்சுதான் பண்ணுவான், எல்லா விதத்திலயும் யோசிச்சு பார்த்து ஏதாவது முடிவை எடுப்பான். அது இல்ல பாட்டி, தாத்தா ஏற்கனவே நம்ம எல்லாரையும் ரொம்ப கொடுமைப்படுத்துறாரு, நம்ம எல்லாரும் தாத்தா சொல்றத கேட்டு அதுபடியே நடக்கிறோம். அப்படி இருந்தாதான் நமக்கு ரெண்டு வேலையாவது சாப்பாடு கிடைக்குது, அப்படியே சாப்பாடு போட்டாலும் சாப்பாடு கூட திட்டவும் செய்யறாரு. டே பேராண்டி, உங்க தாத்தாவை பத்தி இப்படி எல்லாம் பேசாதடா, இங்க செவத்துக்கு கூட காது இருக்கு, அதுங்க கேட்டு உன் தாத்தா வந்ததுக்கு அப்புறம் ஒண்ணுக்கு ரெண்டா மாத்தியும் சொல்லுங்க, உங்க தாத்தா அதுதான் நெஜம்னு நமக்கு தண்டனையும் கொடுப்பாரு. ஆமாண்டா அண்ணா, பாட்டி சொல்றது நிஜம்தான். இதுக்கு முன்னாடி கூட நான் ஒரு தடவை தாத்தா இல்லாதப்ப தாத்தாக்கு அறிவே இல்லைன்னு சொன்னேன், இது அந்த சுவரெல்லாம் கேட்டுடுச்சுங்க. நான் சொன்ன விஷயத்த தாத்தா வீட்டுக்கு வந்ததுமே சொல்லிடுச்சுங்க. தாத்தா வீட்டுக்கு வந்து என்ன அறிவில்லைன்னு சொன்னியான்னு சொல்லி 2 அடி எக்ஸ்ட்ராவா வச்சாரு. இப்ப நம்ம வீட்டுல இல்லாத ராட்சச மாமாவை பத்தி இல்லாத வீட்டுக்கு வர வேண்டிய அவரு, அவரை பத்தி தான், அவரை பத்தி தான் யோசிக்கணும். இன்னும் வீட்டுக்கு வரலையேன்னு அவரை பத்தி யோசிங்க அத்த, அப்பாவை பத்தி யோசிங்க குழந்தைங்களா. எதுக்கடி இத்தனை தடவை சொல்லிக்கிட்டு இருக்க, என் புள்ள, உன் புருஷன், குழந்தைங்களோட அப்பா, இந்த வீட்டோட வாரிசு எல்லாம் ரமேஷ் தானே. வா பாட்டி போலாம், நீயும் நானும் டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு நிலத்து வரைக்கும் போலாம், அங்கதான் அப்பா இருப்பாரு. அந்த இடத்துல அப்பா உட்காந்து யோசிச்சுக்கிட்டு அழுதுகிட்டும் இருப்பாரு. நம்ம போய் அப்பாவை ஆறுதல் படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாம். நீ எதுக்குடா பேராண்டி, நான் மட்டும் போயிட்டு வரேன், நான் போய் என் புள்ளைய கூட்டிக்கிட்டு வரேன். உங்க தாத்தா வர்ற நேரத்துல வீட்டுல யாருமே இல்லனா அப்புறம் அதுக்கு தனியா நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய கிளாஸே எடுப்பாரு. என் பேச்ச கேட்டு இங்கே இருங்க, நான் மட்டும் தனியா போய் அப்பாவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறேன். நீங்க வேண்டாம் அத்த, ஏற்கனவே ரொம்ப இருட்டா இருக்கு, மண் பாதை வேற, சரியான பாதை கிடையாது, நான் டார்ச் லைட் எடுத்துட்டு போயிட்டு வரேன். சரிடிமா, மண் பாதைன்னு சொல்ற, நீயும் பாத்துப்போ, அவனுக்கு நல்லபடியா புத்தி சொல்லி
வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வா. சரிங்க அத்தை. பசங்களா, நீங்க வீட்லயே ஜாகிரதையா இருங்க. தாத்தா வந்து கேட்டா நான் வேலை விஷயமா நிலத்து வரைக்கும் போயிருக்கேன்னு சொல்லுங்க. அவரை தேடி போனேன்னு மட்டும் சொன்னீங்க. சொன்னதுக்கு உங்களை, போனதுக்கு என்ன, இன்னும் வீட்டுக்கு வராததுக்கு அவரை மறுபடியும் திட்டுவாரு. கோவம் அதிகமாச்சுன்னா அடிக்கவும் செய்வாரு. சரி மருமகளே, நீ போயிட்டு வாமா. அவர் வந்தார்னா நீ வேலை விஷயமா போயிருக்கேன்னு மட்டும் நான் சொல்றேன். அம்மா, உங்களுக்கு துணையா நான் வரேமா. நான் கூட வரேமா. யாரும் வர வேண்டாம். ஜாக்கிரதையா நீங்க இங்கேயே பாட்டியோட இருங்க. நான் போய் அப்பா கிட்ட பேசி வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். டேய் ஹரிஷ், வீட்டுக்குள்ள போய் டார்ச் லைட் எடுத்துட்டு வா. தோ இப்பவே போய் கொண்டு வரேம்மா அப்படின்னு சொல்லி ஹரிஷ் வீட்டுக்குள்ளார ஓடினான். ஜாக்கிரதையா போயிட்டு வாமா. எனக்கு தெரிஞ்சு உன் மாமனாரு இந்த வேலையில வெளியில போனாருன்னா அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டாரு. நீ புள்ளக்கிட்ட நல்லபடியா பேச்சு கொடுத்து கூட்டிட்டு வா அப்படின்னு சாரதா சொல்லிட்டு இருக்கும்போது டார்ச் லைட்டை எடுத்துக்கிட்டு ஹரிஷ் அங்க வந்தான். டார்ச் லைட்டை அனாமிகா கிட்ட கொடுத்தான். மம்மே, ஜாகிரதையா போயிட்டு வாங்க. சரி போங்க, வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி அனாமிகா டார்ச் லைட்டை எடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியே போனான். மண் பாதையில டார்ச் லைட்டை வச்சுக்கிட்டு பயந்துகிட்டே சுத்தி பாத்துக்கிட்டு நடந்து போய்கிட்டு இருந்தான். கடவுளே, அவருக்கு ஒன்னும் ஆயிருக்க கூடாது அப்படின்னு வேண்டிக்கிட்டு நிலத்துக்கிட்ட இருந்த வைக்கோல் கிட்ட வந்தான். ரமேஷ் அந்த வைக்கோலுக்கு பக்கத்துல சோகமா உட்கார்ந்துகிட்டு இருந்தான். அத பார்த்ததுக்கு அப்புறம்தான் அனாமிகா நிம்மதியானா. என்னாச்சு மாமா, வீட்டுக்கு வராம இப்படி வைக்க போறகிட்டயே உட்கார்ந்து எதுக்காக இப்படி அழுதுகிட்டு இருக்கீங்க? ஏன் அழக்கூடாதா? அழறதுக்கு கூட எங்க அப்பா அனுமதி வேணுமா? அது இல்லங்க, வீட்டுக்கு வராம இப்படி இங்க உட்கார்ந்து இப்படி அழறீங்களே, உங்க மனசு காயப்படுற மாதிரி அப்படி என்ன ஆச்சுன்னு கேக்குறேன். எங்க தாத்தாவோட சொத்தை எல்லாம் தன்னோட பேருக்கு எழுதிக்கிட்டு எங்க அப்பா ஒரு ராட்சசன் மாதிரி எப்படி எல்லாம் நடந்துக்கிறாரு நீய பாக்குறல்ல. அவரு சொல்றத செஞ்சாதான் இந்த சொத்தெல்லாம் என் பேர்ல எழுதுவேன்னு தினம் தினம் என்ன சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ரெண்டு வேலை சாப்பாடுக்காக எங்க அம்மாவை சமயக்காரியாக்குனாரு. மருமக ஒன்ன இந்த வீட்டு வேலைக்காரியாக்குனாரு, என்ன கூலிக்காரனாக்குனாரு. எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டேன். காரணம் சொத்துக்காக இல்ல, அம்மாக்காக. இல்லைன்னா என்னைக்கோ இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருப்பேன். இதை நினைச்சுதான் நீங்க இவ்வளோ கவலைப்படுறீங்களா? நாங்க ரெண்டு பேரும் எந்த கவலையும் படாம இருக்கோம். இந்த வேலையெல்லாம் வேணும்னு தான் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். எந்திரிங்க, வாங்க போலாம். வீட்டில் பசங்க உங்களை காணோன்னு எவ்வளோ அழுதாங்க தெரியுமா? அம்மா அப்பாவை ஏன் இன்னும் காணோம், நம்ம நிலத்து வரைக்கும் போய் பார்த்துட்டு வரலாமா, வாங்க போலான்னு சொல்லி எல்லாம் கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம குழந்தைங்க யார் அனாமிகா? அந்த வீட்டு வாரிசுங்க. ஆனா அந்த வீட்டில் அவங்க எப்படி இருக்காங்க? முதல்ல நம்ம வீட்டுக்கு போலாம் வாங்க. வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். இந்த இடத்துல வேண்டாங்க. என் பிள்ளைங்களை படிக்க வைக்க பணம் கொடுங்கப்பான்னு சொன்னா நீ சம்பாரிச்சு எனக்கு கொடுத்தியா? படிப்பு வேணா ஒண்ணு வேணாம், வீட்டோடவே கடக்கட்டும்னு சொல்றாரு. மாமா என்ன எண்ணத்துல அதெல்லாம் சொன்னாருன்னு தெரியாது இல்லங்க. முதல்ல வீட்டுக்கு வாங்க. பசங்களும் அத்தையும் ரொம்ப கவலையில இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரமேஷ வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்தா. எல்லாரும் ரமேஷ பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. மறுநாள் காலையில ரமேஷ் பிரசாதோட சண்டை போட்டான். அவரை எதிர்த்து பேசினான். சரிப்பா, நான் வெளியே போய் என் குழந்தைங்களை படிக்க வச்சுக்கிறேன், வா அனாமிகா அப்படின்னு சொல்லி அனாமிகாவையும் கூப்பிட்டுக்கிட்டு சாரதா எவ்வளோ சொல்லியும் கேட்காம வீட்டை விட்டு குழந்தைங்களை கூப்பிட்டுக்கிட்டு தனி கொடுத்துன்னு போனான். அனாமிகா ரமேஷ் ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு கூலி வேலை செஞ்சு பணம் சம்பாரிச்சு அந்த பணத்தை வச்சு குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பினாங்க. இப்படியே நாட்கள் போச்சு. ஒரு நாள், என்னங்க ராக்கி பண்டிகை வருதுல்ல? ஆமா வருது அனாமிகா. உனக்குதான் அண்ணா யாரும் இல்லையே. என்ன தினமும் பார்த்து என்கிட்ட பேசுற எல்லாரும் அண்ணன் தம்பிங்க தானங்க, அக்கா தங்கச்சி தானே. அவங்கள பார்த்து அவங்களுக்கு வாழ்த்து சொல்லணும். ராக்கி கூட விக்கிறேன். குறைஞ்ச பணத்தை வச்சு நிறைய பணம் சம்பாதிக்கலாங்க. என்ன சொல்றீங்க? நீ என்ன செஞ்சாலும் யோசிச்சு தானே செய்வ. பரவாயில்ல, செய்ய அனாமிகா. அன்னைக்கு வேலை இருந்துச்சுன்னா வேலைக்கு போறேன், இல்லனா நானும் உன்னோட வந்து ராக்கி விக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் சேர்த்து வச்ச பணத்தை வச்சு அனாமிகா ராக்கி வாங்கிக்கிட்டு வந்து அதை ஒரு இடத்துல வச்சு எல்லாருக்கும் வித்தான். இப்படி ராக்கியை வித்ததுனால அனாமிகாக்கு நிறைய லாபமும் கிடைச்சது. அன்னைக்கு ராத்திரி ஹரிஷுக்கும் ரமேஷுக்கும் பவ்யா ராக்கி கட்டினான். ஹரிஷ் அவளுக்கு ஸ்வீட் கொடுத்தான், ரமேஷ் காசு கொடுத்தான். டே ஹரிஷ், நீ எப்பவும் தங்கச்சியை இதே மாதிரி பாத்துக்கணும். அம்மா அப்பா சேர்ந்த வந்தா அண்ணா. நீ எங்க ரெண்டு பேருக்கும் சமம். எங்க ரெண்டு பேரோட அன்பையும் நீ அவளுக்கு கொடுக்கணும். சரிங்கம்மா, உங்க ரெண்டு பேரோட அன்ப நான் தங்கச்சிக்கு கொடுப்பேன். தங்கச்சிய என் உயிர் மாதிரி நான் பாத்துப்பேன் அப்படின்னு ஹரிஷ் சொன்னான்.
அதை கேட்டு ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ராக்கி பண்டிகையை கொண்டாடினாங்க. அவங்க வாழ்க்கையும் அழகா ஆச்சு. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய்.